வணக்கம். இது த ஸ்டேஜர் டெலிவிஷன் வழங்கும் ஆனஸ்ட் வியூ. இந்த ஆனஸ்ட் வியூல நம்ம பார்க்க போகிற படம் லியோ. 2 மணி நேரம் 44 நிமிஷங்கள் டியூரேஷனில் யூஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு இந்த ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படம். விஜய், த்ரிஷா, சஞ்சய் தத், அர்ஜுன், கௌதம் வாசுதேவ் மேனன், மிஸ்கின், மன்சூர் அலிகான், சாண்டி மாஸ்டர், பிரியா ஆனந்த், மடோனா செபாஸ்டியன், ஜார்ஜ் மரியன், பாபு ஆண்டனி, மேத்யூ தாமஸ், இயல் மற்றும் பலர் நடிச்சிருக்க இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்காரு. அனிருத் ரவிச்சந்தர் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கார். குரூரமான கடந்த காலத்தை மறந்து அமைதியான வாழ்வை வாழ்ந்து வர்ற நாயகனோட சுயரூபம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக வெளிவர்ற அதே ஃபார்முலா தான் இந்த படத்தோட ஒரு வரி கதையும். படத்துடைய ஆரம்பத்திலேயே மிஸ்கின், சாண்டி உட்பட ஒரு சீரியல் கில்லர் கும்பலின் அட்டகாசம், ஊருக்குள்ள புகுந்து எல்லாரையும் கடிச்சு கொதற ஒரு கழுதை புலின்னு ரத்தம் சொற்ற காட்சிகளோட விரிகிற நான் லீனியர் திரைக்கதையில் ஒரு காஃபி ஷாப் ஓனரான சாதாரண மனிதனா சாதுவா தோன்றும் விஜய் சில சூடான சம்பவங்களுக்கு பிறகு மீடியாவின் கழுகு கண்களில் சிக்கி வெளிச்சத்துக்கு வர அதை தொடரும் ஃப்ளாஷ்பேக் விளக்கம் பிற்பாதி படமா வெறியாட்டம் போடுறது தான் இந்த படம். ஒரு ஆங்கில படத்தின் தழுவலான இந்த கதைக்கு உள்ளூர் ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி திரைக்கதை வசனம் அமைச்சிருந்தாலும் ரத்தமும் சத்தமும் அதிகம் இருக்கிறதுனால வெகுஜன ரசிகர்களுக்கு அப்பாற்பட்டு நிற்கிது படம். முதல் பாதியில் முதல் 10 நிமிஷங்களுடைய பரபரப்பு ஆடியன்ஸை நிமிர்ந்து உட்கார வைக்க தொடர்ற தொய்வில்லாத திரைக்கதை இன்டர்வல் வரைக்கும் சூப்பர்னு சொல்ல வச்சாலும் பிற்பாதி திரைக்கதையின் கடைசி நிமிடங்கள் போதும் பா போதும்னு சொல்ல வச்சிருக்கு. இருந்தாலும் கமலோட வாய்ஸ் ஓவர் ஆறுதல். கதாபாத்திரங்களுக்கான நடிகர்களின் தேர்வும் தொழில்நுட்ப குழுவும் இசையும் துணை நிற்க அங்கங்க லோகேஷின் டச் கொஞ்சம் மசாலா தூவி இருந்தாலும் ரத்த வாடையினால அதை முழுமையாக ரசிக்க முடியல. தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுக்குற அனைத்து இயக்குநர்களுக்கும் இருக்கிற அதே ப்ரெஷர் லோகேஷ் கனகராஜுக்கும் இருக்கிறத உணர முடியுது. எல்சியு படங்கள் என்ற வரிசையில் இந்த படத்தையும் நிலைநிறுத்த முற்பட்டிருக்கிறதோட விஜய் ரசிகர்களையும் திருப்திப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் வசூலையும் பாதிக்காத வகையில் ஒரு நேர்த்தியான படத்தை உருவாக்க மெனக்கெட்டு இருக்கிறது தெரியுது. வெள்ளை சட்டையில் ஸ்மார்ட்டாக என்ட்ரி கொடுத்து ஹைனாவை ஹைடெக்காக அட்டாக் பண்ணுற விஜய் தன் வயதுக்கேற்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்கிறதும் கதாபாத்திரத்தோட ஒன்றி உணர்வு கொப்பளிக்க நடிச்சிருக்கிறதும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. ஒரு தந்தையாக தன்னுடைய குழந்தைகள் மேலே செலுத்துகிற அதீத அன்பும் அதே சமயத்தில் தன் தந்தையின் குரூர செயல்களுக்காக அவரையே துவச்சி எடுக்கிறதும்னு தராசை பிடிச்சி தரமாக ரசிக்க வச்சிருக்காரு விஜய். இன்ட்ரோ சீனில் மிடில் ஏஜ் கெட்டப்பில் ஸ்மார்ட்டாக தோன்றி மாஸ்க் காட்டி அடுத்தடுத்த காட்சிகளில் ஒரு குடும்ப தலைவனாகவும் பிற்பாதி ஃப்ளாஷ்பேக்கில் ஆக்ரோஷமாகவும் துள்ளலாகவும் வந்து பன்முகம் காட்டி நான் ரெடிதான்னு பாடலாக சொல்லியிருக்கார். மனைவி கிட்ட புலம்புற காட்சியில் புல்லரிக்க வச்சிருக்கிற விஜய் தங்கையின் உயிரை காப்பாற்ற பதற இடத்துல மனசில் நிற்கிறார். த்ரிஷா ஒரு அழகான மனைவியா பாசமான தாயா தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை உணர்ந்து நடிச்சிருக்காங்க. மனம் நொறுங்கி கதறி அழற கணவனை வாய் அடைக்க வைக்கிற த்ரிஷாவுடைய கதாபாத்திரம் காதலை மட்டுமே உணர்த்துவது இயக்குனருடைய நேர்த்தி. போதைப் பொருள் கடத்துகிற தாஸ் குடும்பத்தில் ஒரு மாஸ் வில்லனா சஞ்சய் தத் இறுக்கமான முகத்தோடு வந்து தன்னுடைய மகனையே பயமுறுத்துறதும் மருமகளையும் பேரப்பிள்ளைகளையும் கடத்துறதும்னு வில்லத்தனத்துக்கு புது விளக்கம் சொல்லி பேன் இண்டியா படத்துக்கு பயன்பட்டிருக்கார். சித்தப்பாவா வர அர்ஜுன் நட்சத்திர அந்தஸ்துக்காக மட்டுமே சேர்க்கப்பட்டு படத்தோட நீளத்துக்கு பயன்பட்டிருக்கார். கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சராக நாயகனோட குடும்ப நண்பராக வந்து படம் முடுக்க பயணித்து கதையோட்டத்துக்கு உறுதுணையாக இருக்கார். மிஸ்கின் ஒரு காமெடி வில்லனாக வீணடிக்கப்பட்டிருக்கார். மன்சூர் அலிகான் ஒரு தூக்கு தண்டனை கைதியாக நக்கலும் நையாண்டியுமா வாக்குமூலம் கொடுக்குற இடத்துல கொஞ்சம் இருக்கத்தை போக்கியிருக்கார். அதோட நாரடிதான் பாடல் காட்சியில் பேக்ரவுண்டில் ஆடி கவனத்தை ஈர்த்திருக்கார். சாண்டி மாஸ்டர் இனி ட்ரெண்டிங் கேங்ஸ்டராக மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சாக்லேட் காஃபின்னு கேட்குற இடத்துல என்ன ஒரு வில்லத்தனம். பிரியா ஆனந்த் ஓரிரு வசனங்களுக்காகவும் மடோனா செபாஸ்டியன் பாடலுக்கும் சென்டிமெண்ட்டுக்கும் பயன்பட்டிருக்காங்க. ஜார்ஜ் மரியன் கைதியின் பாணியில் ஒரு போலீஸாக வந்து கிளைமேக்ஸில் கலக்கி எல்சியு லிங்குக்கு உதவியிருக்கார். விஜயின் மகனாக மேத்யூ தாமஸும் மகளாக சிறுமி இயலும் நிறைவாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா நீ என் அப்பா போன்ற வசனங்கள் பல இடங்களில் ரசிக்க வச்சாலும் நின்றுக்கிட்டே தூங்கலாமா இப்போ தான் முழுசாக கிழிஞ்சது போன்ற வசனங்கள் சிரிப்பை வரவழைக்கிற மனோஜ் பரமஹம்சா கேமரா காட்சிகளுக்கு பிரம்மாண்டத்தை கொடுத்துருக்கு. படத்தில் நிறைய ட்ராக்கிங் ஷாட் சிறப்பாக அமைஞ்சிருந்தாலும் குறிப்பாக முற்பாதி காஃபி ஷாப் சம்பவம் பிற்பாதி சண்டை காட்சியில் சிங்கிள் ட்ரோன் ஷாட்டும் பிரமாதம். படத்துடைய முக்கிய கதாபாத்திரமான ஹைனாவுக்கு உயிர் கொடுத்த விஎஃப்எக்ஸும் எஸ்எஃப்எக்ஸும் அருமை. பிலோமின்ராஜின் படத்தொகுப்பு திரைக்கதையை சுவாரஸ்யமாக கொண்டு போக உதவியிருக்கு. அனிருத் இந்த படத்துலையும் தன்னுடைய பங்களிப்பை சிறப்பாக செஞ்சுருக்காரு. குறிப்பாக பிஜிஎம் படத்துக்கு பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் விஜய் ரசிகர்களும் கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் ரசிகர்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜின் இன்னொரு தரமான உருவாக்கம் தான் இந்த படம் லியோ லீடர். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் ஒரு ஆனஸ்ட் ரிவ்யூவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுரேஷ்குமார். நன்றி, வணக்கம்.